அருள் துணை கொண்டு ஜென்மத்தை கடைத்தேற்றி கொள்ளலாம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். போறப்பா சரியில்லை, மூடத்தனமா போயிட்டு இருக்க, நாளை வீணாக்குறேன், நாளை வீணாக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் காலையில பூஜை செய்ய விட்டுட்டேன், காலையில பூஜை செய்யாம இருந்தா தப்பு. இதை அன்னதானம் செய், இதை செஞ்சுக்கிட்டு அன்னதானம் செய், பூஜை செய்யன்னு சொல்லி ஊட்டிக்கிட்டே இருக்கும். எப்போ ஊட்டுனா தொடர்பு ஞானிகள் ஆசியை நந்தீசாக தீசம் சொல்ல சொல்ல ஊட்டிக்கிட்டே இருப்பான். அப்போ பலிகரங்கள் தெரியும், தென்பத்தை கடை தேட்டிக்கலாம். ஆக பொருளை கொண்டு அருளையும் பெற்றுக்கொள்ளலாம், அருளுக்கு அருள் துணை கொண்டு ஜென்மத்தை கடை தேட்டி கொள்ளலாம். ஆகவே இந்த சங்கம் காட்டுகின்ற பாதை தெளிவான பாதை. அன்பர் மாதவன் சொன்ன தூய்மையான பாதை. என்ன காரணம்னா, தூய்மையான திருவடியை பூஜை செய்தனாலே இந்த இங்கே வர பொருள் வந்தால் நிச்சயம் அது அந்த பொருளை வீணாக்க மாட்டோம். அது ஏழை எளிய மக்கள் தான். இது சுருக்கமாக சொல்கிறேன்னு வந்த பொருளை நான் ஒரு பைசாவோட பயன்படுத்த மாட்டேன். இது எந்த இந்த அறிவு எப்படி கொடுத்தானா ஆசானை கேட்டு நீ கொடுத்துருக்குற எனக்கு தொண்டர்கள் தர்றான், எனக்கு இந்த வேணாப்பா காசு, இந்த காசை நான் பயன்படுத்த மாட்டேன். இதை ஏழை எளிய மக்களுக்கு நீ கொடுத்தது அப்படி ஏழைகள் கொடுக்குறோம். ஆக இந்த காசை நான் பயன்படுத்தாமல் இருக்கிற அறிவு அது திருவுள் துணையாக வந்து இல்லை. பிற்காலத்துக்கு வயசாகிடுச்சு, நமக்கு மனைவி இல்லை, பிள்ளைங்க இல்லை, ஒன்றும் இல்லை, பிற்காலத்தினால் ஒரு பத்து காசு வேணுமே நினைக்கிற அது உணவே இருக்காது. இன்று தந்த கடவுள் இன்று என் நம்ம ஆதரித்த கடவுள் நாளைக்கு ஆதரிப்பான் என்ற உணர்வு. அப்போ பொருளாதாரத்துக்கு மயங்காத அறிவுக்கு என்ன வேண்டும்? அருள் துணை வேண்டும். ஞானிகள் ஆசி இல்லாமல் இந்த புத்தியை வராது. இந்த காசுக்கு வெறி தீர்வதற்கே ரொம்ப ரொம்ப புண்ணியம் செய்திருக்கணும், ரொம்ப ரொம்ப புண்ணியம். அந்த அந்த பண வெறி தீர்வதற்கே புண்ணியம் இருக்கணும். பணத்தை பெற்ற பையனை நல்ல காரியம் செய்யணுங்கிறதுக்கு அதோட புண்ணியம் இருக்கணும். புண்ணியம் அவங்க ஆசி இருக்கணும். சரி, அதுக்கு என்ன ஆகணும்னா, தினம் பத்து நிமிஷம் அருள்பா படிக்க வேண்டும், திருக்குறள் படிக்க வேண்டும், திருமந்திரம் படிக்க வேண்டும், இது போன்ற நூல்களை படி பாராயணம் செய்ய படிக்கணும். பெரியவங்க பார்க்குறாங்க சித்திரமொழி நூல் தானே தொட்ட போதே சித்திரெல்லாம் ஒற்றனே சேர்ந்து கொள்வார்னா ஞானிகள் திருமந்திர உபதேச பகுதி தொடும் போதே வந்துடுவான். திருமந்திரத்தோடைய உபதேச பகுதியை படிக்கும் போதே யாராவன் நம்ம நூலை தொடுகிறான். எப்படி தொடுகிறான்? பயந்து தொட்டு வணங்கி பணிந்து பக்தி விசுவாசத்தோடு நூலை தொடுகிறான். தினம் படிக்கிறான். ஏதோ மோடாமத்தமாக படிக்கிறது திருமந்திரத்தை நாங்கள்லாம் சொல்லுவோம், அப்படி தாயே நீங்களாம் பெரியவங்கப்பா, நூலை படிக்கிறேன், அது படிக்கும்போது நீ தான் எனக்கு துணை இருக்கணும், படிக்கிறேன் ஆனால் புரியலை எனக்கு, அதுக்கு நீ தான் செய்யணும். பணிந்து தொட்டால் ஞானிகள் நல்ல பிள்ளை, அப்படி மனசில் மகிழ்ச்சி அடைவான். ஞானிகள் மகிழ்ச்சி அடைஞ்சால் என்ன ஏற்படும்னா, அதுக்கு சொல்லணுமோ? அங்கே ஞானிகளோட மகிழ்ச்சி அடைந்தால் அங்கே வறுமை இருக்குமோ, பிரச்சனை இருக்குமோ, பகை இருக்குமோ, இல்லை கேஸ் தான் வருமோ, விவசாயம் தான் தடைப்படுமோ, தொழில் தான் தடைப்படுமோ, வியாபாரம் தடைப்படுமோ, குடும்பத்தை பிரச்சனை இருக்குமானா? ஞானிகள் மகிழ்ச்சி அடைய அடைய திருமதன் தொடரான். திருவருள் வள்ளுவன் உலக நூல் தான் அது, உலக நூல் தான். இருந்தாலும் ஞானிகள் ஞானி முட்டு பெற்ற முடியும் அல்லவா, இன்னும் பதினோரு அதிகாரம் இருக்குது. இப்படியே இப்போ அப்படியே புழிஞ்சு வச்சுருவான். இந்த அருளோடமை முதல் அதிகாரம், இந்த அடுத்தது 26வது புலனமர்த்து. இந்த 11 அதிகாரம், ரெண்டு அதிகாரம் முடிஞ்சுடுச்சு. இந்த 11 அதிகாரத்தும் வள்ளுவன் யார் என்பது அப்படியே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு போடுவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.